வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சபைக்கு விருந்தாக. உயர்த்திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய முள்வேலிகள், அத்தியாயம் 13. சொல்லியபடி நண்பன் மறுநாளே கண்ணனை தேடி வந்து பேட்டிக்காக தயாரித்த கையெழுத்து பிரதியை கொடுத்துவிட்டு போனான். புலவரும் உண்மை விளிம்பியுமாக சேர்ந்து பிரமாதமாக பொடி வைத்து தயாரித்திருந்தார்கள் அதை. கண்ணனே தயாரித்திருந்தால் கூட எவ்வளவு சாமர்த்தியமாக செய்திருக்க முடியாது. பட்டை சாராய செலவுக்கு 30 ரூபாய் செலவழித்தாலும் பரவாயில்லை. விஷயம் கண்ணன் எதிர்பார்த்ததை விட பிரமாதமாக வந்திருந்தது. கண்ணன் அதை 2வது தடவையாக மறுபடியும் படித்து பார்த்தான். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் பற்றி பேட்டி கொடுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அத்தனை பெரிய மனிதன் இல்லை. சர்க்கார் உத்தையும் பார்க்கும் ஒரு கௌரவமான குடும்பத் தலைவன், அவ்வளவே. அத்தோடு தன்மானமுள்ள நல்ல தமிழன். நகர வாழ்க்கையில் அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள் ஒழுக்க சீலர்களா கௌரவமானவர்களா என்றெல்லாம் சரிபார்த்து அப்புறம் குடியேறுவது சாத்தியமில்லை. யார் வேண்டுமானாலும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், இருக்கவும் முடிகிறது. நம் கௌரவத்தை நாம் மட்டுமே காப்பாற்றிக் கொள்ள முடியும். எங்கே எந்த வீட்டில் விபச்சாரம் நடக்கும், யார் எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சுவார்கள், யார் எங்கே மசாஜ் பார்லர் என்ற பெயரில் தசை வியாபாரம் செய்வார்கள் என்றெல்லாம் தெரியாமல் அவற்றிற்கு நடுவே அல்லது அவற்றிற்கு மிக மிக அருகிலேயே ஒரு கௌரவமான குடும்பஸ்தன் குடியேறிவிடும் அபாயம் நகர வாழ்க்கையில் இருக்கிறது. எங்கள் ஐயப்பன் நகர் காலனியில் ஒரு அசோசியேஷன் இருக்கிறது. அதன் காரியதரிசியாக கொஞ்ச நாள் நான் இருந்தேன். அப்போது அந்த காலனிக்கு பெயர் எதுவும் வைக்கப்படவில்லை. வெறும் ஹவுசிங் யூனிட் எக்ஸ்டென்ஷன் நம்பர் 64 என்று மட்டும்தான் இருந்தது. இதற்கு கற்பின் பெருமையையும் நல்லொழுக்கத்தின் சிறப்பையும் வற்புறுத்துகிறார் போல கண்ணகி நகர் என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக என் நண்பரும் காலனிவாசியுமான புலவர் மகிழ்மாறன் அபிப்பிராயப்பட்டார். உடனே நான் அதிர்ச்சியடையத்தக்க வகையில் என்னுடைய இரு பக்கத்து அண்டை வீட்டார்களாகிய இஞ்சிக்குடி பாகவதரும் செக்ஸ் அணுகுண்டி நந்தினியின் தாயாருமாகிய அம்மணி அம்மாவும் அதை ஆட்சேபித்தார்கள். என்னடா கற்பு, கண்ணகி, ஒழுக்கம் என்கிற மாதிரியான பெயர்களை கேட்டாலே இந்த இரு பக்கத்து வீட்டாருக்குமே எரிச்சல் வருகிறதே என்று நானும் கூட ஆச்சரியமும் திகைப்பும் அடைந்தேன். என்னுடைய பக்கத்து வீட்டார்களை பற்றி நான் நன்றாக புரிந்து கொண்டு அதிர்ச்சியும் திகைப்பும் அடைய அந்த சந்தர்ப்பம் எனக்கு உதவியது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொரு சமயம் 12 மணி இருக்கும். யாரோ என் வீட்டு வாசற்கதவை தட்டினார்கள். போய் திறந்தால் குடிவெறியோடு தள்ளாடும் ஒரு ஆள் வாயில் புகையும் சிகரெட்டுடன், அந்த டான்ஸ்காரி வீடு இதுதானப்பா என்று கேட்டுக்கிட்டே உள்ளே நுழைய பார்த்தான். நான் பக்கத்து வீடுதான் அது, அங்கே போய் கதவை தட்டு திறப்பாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். இது மாதிரி வெளியில சொல்ல கூச்சப்பட வேண்டிய பல தர்ம சங்கடங்கள் பக்கத்து வீட்டுகளால ஏற்படுவதால் அவர்களை நம்மால மறக்கவே முடிவதில்லை. செக்ஸ் ஸ்டார் ரெக்கார்டான்ஸ்காரி என்றெல்லாம் பெயர் வாங்குற நடிகைங்க நம்ம வீட்டு பக்கத்துல குடியிருக்கிறதால இன்னொரு ஆபத்து என்னன்னா, நீ செக்ஸ் ஸ்டார் வீட்டு பக்கத்து வீட்டுல தானே குடியிருக்க என்று நாக்க பிடுங்கிட்டு சாகுற மாதிரி மத்தவங்க நம்மள விசாரிப்பாங்க. இன்னொரு சமயம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பட்டுப்புடவை கடைக்காரர் என்னை தேடி வந்தார். சார், இதுதானே பாகவதர் வீடு, நிறைய பட்டுப்புடவை ஜரிகை வேஷ்டி எல்லாம் விலைக்கு இருக்குன்னு பாகவதர் வர சொன்னாங்க என்றார். கதா காலச்சேயத்துல ராமாயண பட்டாபிஷேகம் போன்ற சமயங்களில் கிடைக்கிற பட்டுப்புடவை பட்டு வேஷ்டிகளை சேர்த்து வச்சு விலைக்கு விற்கிற பாகவதர் வீட்டு பக்கத்து வீட்டுலதான் நாம குடியிருக்கோன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை விட தள்ளி இருக்கிற நல்லவங்க யாராவது நம்ம அண்ட வீட்டிலேயே பெற்றிருக்க கூடாதா என்று அடிக்கடி ஒரு ஏக்கமும் அடைவதுண்டு என்று முடிந்திருந்தது கண்ணனின் பேட்டி கட்டுரை. வக்கீலிடம் காட்டி இந்த பேட்டியை படித்துவிட்டு பாகவதரோ அம்மணி அம்மாளோ எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க வழியில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு விட்டதாக உண்மை விளம்பியும் புலவரும் உறுதி கூறிவிட்டு போகிறந்தார்கள். பரவாயில்லை, அவர்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த பட்டை சாராயத்துக்கு நன்றாகத்தான் வேலை செய்திருக்கிறார்கள். ரொம்ப தந்திரமா அக்கம் பக்கத்தார் வீட்டார மட்டமான ஆட்கள் என்று பேட்டியில் சுட்டிக்காட்டி எழுதிவிட்டார்கள். என்ன இருந்தாலும் உண்மை விளம்பி பெரிய கில்லடிதான் என்று நினைத்து மனதிற்குள் பாராட்டி கொண்டான் கண்ணன். காலனிக்கு பெயர் சூட்டும் போது அசோசியேஷனில் ஏற்பட்ட தகராறை வைத்து பாகவதருக்கும் அம்மணி அம்மாருக்கும் கற்பில் நம்பிக்கை இல்லை என்று நாசுக்காக கொண்டு வந்த யோசனை புலவர் மகிழ்மாறனுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று கண்ணனை யூகித்துக் கொண்டான்.
அவர்கள் கண்ணகி நகர் என்பதற்கு பதில் சாஸ்தா நகர் எக்ஸ்டென்ஷன் என்று பெயர் வைக்க விரும்பினார்கள் என்பதை சொல்லியிருந்தால் அவர்களை பற்றி நல் அபிப்பிராயம் வந்துவிடும் என்று நயமாக அப்பகுதி உண்மைக்கு இருட்டடிப்பு செய்து கண்ணகி நகர் என்ற பெயரை அவர்கள் இருவரும் சேர்ந்து எதிர்த்தார்கள் என்பதை மட்டும் கூறிய புலவரின் சாமர்த்தியம் கண்ணனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. பாகவதரும் அம்மணி அம்மாளும் கொடுத்த யோசனையை ஏற்று அதில் சிறிது மாறுதலுடன் தான் ஐயப்பன் நகர் என்ற பெயரே வைக்கப்பட்டது என்ற உண்மை கூட புலவர் தந்திரமாக மறைத்திருந்தார். தன்னை அவமானப்படுத்திய இவர்கள் பெயர் பத்திரிகைகளில் நாரட்டும் என்ற ஆத்திரத்தோடு கண்ணனும் காத்திருந்தான். சொல்லிவிட்டு போனபடி பத்திரிகை நிருபர் கண்ணனை மறுபடியும் தேடி வந்தார். வந்த நிருபருக்கு தமிழும் மலையாளமும் நன்றாக தெரிந்தது. கண்ணன் தமிழில் படிக்க படிக்க அவர் அதை மலையாளத்தில் உடனே மொழிபெயர்த்து எழுதி கொண்டே இருந்தார். இதுவரை வந்த சீரீஸ்லே இது தாங்க டாப் வரப்போகுது. எல்லோருமே இதுவரை எங்க நெய்பர் இந்திரன் சந்திரன் தாங்க, அதனாலயே ரொம்ப ரொட்டீனா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்பதான் முதன் முதல்ல நீங்க ஒருத்தர் தான் உங்க நெய்பர்ஸ பத்தி வாழைப்பழத்துல ஊசி இருக்கிற மாதிரி நைஸா சாடி இருக்கீங்க. அதனாலயே நிறைய ரீடர்ஸ் இதை பத்தி பேச போறாங்க. பெரிய கான்ட்ரவர்சியே வரப்போகுது. தமிழ் பேப்பர் கூட இதை மொழிபெயர்த்து போட்டாலும் போடுவாங்க என்று அவனை பாராட்டி விட்டு போனார் நிருபர். கான்ட்ரவர்சி என்றதுமே கொஞ்சம் தயக்கமும் பயமும் ஏற்பட்டாலும் அந்த பேட்டி பாகவதரையும் அம்மணி அம்மாவையும் வாசகர்கள் மத்தியில் சின்ன பின்ன படுத்தி நாரடிக்கப் போகிறது என்ற ஒரு குரோத எதிர்பார்ப்பில் அவன் மனம் மகிழ்ந்திருந்தது. இந்த குரோத சந்தோஷத்தில் தெளித்திருந்த அவன் அவர்கள் பேட்டியில் தன்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நிருபரிடம் விசாரிக்கவும் இல்லை, ஆவலோ பரபரப்போ காட்டவும் இல்லை. நிருபன் அசகாய சூரனாக இருந்திருந்ததால் கண்ணன் புகழ்ந்து தள்ளிய வேகத்தில் வேறு எதையும் பற்றி தன்னிடம் அவன் விசாரிக்கிற ஞாபகமே அவனுக்கு எழாதபடி செய்துவிட்டு போயிருந்தான். அதே சமயம் தன்னை பற்றி பாகவதரோ அம்மணி அம்மாளோ குறை சொல்ல எதுவும் இல்லை என்பதையும் அவன் தனக்குத்தானே நினைவு கூர்ந்தான். இணைவெறியன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், முசுடு பழக தெரியாதவன், காலனி அசோசியேஷன் செயலராக இருந்தும் செயல்படாத சோம்பேறியாக காலம் கழித்து விட்டார். 1000 ரூபாய் பணம் செலவழித்து காலனியில் எல்லோர் வீட்டிலும் தாறுமாறாக தாரில் எழுத தூண்டினார் என்று இப்படி ஏதாவது குறைகளை அவர் தன்னை பற்றி அடுக்கியிருக்க முடியுமே ஒழிய கேரக்டரை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது என்ற நம்பிக்கை கண்ணனுக்கு உறுதியாக இருந்தது. ஆனால் தான் அவர்களை பற்றி கொடுத்திருக்கும் பேட்டியிலோ சட்டப்படி தன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத, ஆனால் கேரக்டர் அசசினேஷன் போல தெளிவாக காட்டக்கூடிய விஷயங்களை அடங்கி இருப்பதை அவன் நினைத்து பூரித்துக் கொண்டே இருந்தான். அதை அவ்வளவு சாதுரியமாக தயாரித்த தன் விஷமக்கார நண்பர்களுக்கும் அவர்களுக்கு ஊக்கமளித்த நாட்டு சரக்குக்கும் கூட நன்றி செலுத்தினான் கண்ணன். உண்மை விளம்பி என்ற பத்திரிகை கூட இந்த நாட்டு சரக்கின் அபாய உற்சாகத்தில் தான் வெளிவந்து கொண்டு இருக்கிறது என்கிற பரம ரகசியம் கண்ணனுக்கு இப்போதுதான் புரிய ஆரம்பித்திருந்தது. கூடவே இன்னொரு தயக்கமும் இருந்தது. இப்படிப்பட்ட செய்திகளை நாட்டில் இப்போதெல்லாம் எந்த அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் உண்டாக்கி யாரையும் பாதிக்கப் போவதில்லை. மாறாக சர்ச்சைக்கு ஆளாகி இருக்கிற அவர்களுக்குத்தான் பப்ளிசிட்டி அதிகமாகிறது என்று எப்போதோ பாகவதர் தன்னிடம் கூறியிருப்பதை இன்று மீண்டும் நினைத்தான் கண்ணன். ஒரு வகையில் பார்த்தால் இன்றைய மனிதர்களையும் சமூகத்தையும் பற்றிய பாகவதரின் கணிப்பு துல்லியமானதாகவும் சரியானதாகவும் இருக்கிறது என்றே அவனுக்கு தோன்றியது. ஒழுக்கமாக இருக்கிறோம் என்ற சுய திருப்தி தனி மனிதனுக்கு ஆத்ம சந்தோஷத்தை தரலாமே ஒழிய சமூகம் அவனை ஒரு வாட்ச்மேனை போலவோ போலீஸ்காரனை போலவோ கவனித்துக் கொண்டிருப்பதை விட்டு அதிக காலம் ஆயிற்று. தனக்கு உதவிவர்கள், தன்னை ஆதரிப்பவர்கள், தனக்கு பயன்படுகிறவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று அவர்களை ஏற்றுக்கொண்டு விடுகிற பிளெக்சிபிலிட்டி சமூகத்துக்கு வந்து ரொம்ப நாளாகிவிட்டது. அது அம்மணி அம்மாளின் ஆரம்ப வாழ்க்கையையோ இன்றைய தனி வாழ்வையோ கவனிக்க தயாராக இல்லை. பொது வாழ்வில் அவள் எப்படி நடந்து கொள்கிறாள் என்பதை மட்டுமே கவனித்து பாஸ் மார்க் போட்டு விடுகிறது. அதே மாதிரிதான் பாகவதர் விஷயத்திலும் நடக்கிறது. அவருக்கு கிடைக்கிற பட்டுப்புடவை ஜரிகை வேஷ்டிகளை தேவைக்கு வைத்துக் கொண்டு மீதியை விற்கிறார். இதில் என்ன தவறு என்று கூட விவாதம் புரிய முடியும். ஐரோப்பாவிலோ அமெரிக்காவிலோ அம்மணி அம்மாள் வயதில் கட்டு விடாத ஒரு அழகிய முதியவள் அப்படி அழகிய முதியவர் ஒருவரிடம் சபலத்தோடு பழகுவது பெரிய சமூக குற்றமாக கருதப்படுவதில்லை. மனம் பெரிதாக பெரிதாக சிறிய குற்றங்களை பூதக்கண்ணாடி வைத்து பெருசாகிற மனப்பான்மையும் தானே கரைந்து போய் விடுவது சகஜம் என்கிறார்கள். அப்படியானால் தனக்கு இன்னும் மனம் விசாலமடையவில்லையோ என்ற கேள்வி தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் கண்ணன். இன்றைய அளவு அவனே அனுமானித்துக் கொள்ளவும் முடிந்தது.
இன்றுள்ள நிலையில் அம்மணி அம்மாளோ அவள் பெண்களோ நினைத்தால் உண்மை விளம்பி அல்லது மகிழ்மாறன் போன்றவர்களை ஒரு விலை பேசி வாங்கிக் கொண்டு விட முடியும். கொஞ்சம் சுமாரான விலையை கிடைத்தாலும் கூட இந்த நண்பர்கள் எல்லாம் விற்று போய்விட சம்மதிப்பார்கள் என்பது கண்ணனுக்கு தெரிந்த விஷயம்தான். ஏற்கனவே உண்மை விளம்பி அம்மணி அம்மாளின் பெண்களிடம் தேடிப்போய் பணம் கேட்டிருக்கிறான். புலவர் விஷயம் சொல்லவே வேண்டாம். அவர் நன்கொடை என்று கொண்டு போய் நீட்டுகிற ஏதாவது ஒரு நோட்டில் 10 ரூபாய் நன்கொடை எழுதி அம்மணி அம்மாள் கையெழுத்து போட்டால் அதையே 1000 ரூபாயாக திருத்திக் கொண்டு மற்றவர்களிடம் கறக்க போய்விடுவார். இருந்தும் இவர்களை நம்பி தான் ஒருவன் மட்டும் போரில் இறங்கியிருப்பது அவனுக்கே நினைக்க நினைக்க வேடிக்கையாக இருந்தது. ஒழுக்கம் உள்ளவர்கள் அடுத்தவர்கள் ஒழுக்கம் பற்றி கவனிப்பதே இல்லை. அடுத்தவர்களின் ஒழுக்கத்தை அணு அணுவாக கவனித்து அதை விமர்சிப்பதையே பிழைப்பாக கொண்டிருப்பவர்கள் அதிலேயே தங்கள் சொந்த ஒழுக்கத்தையும் கோட்பாடையும் விட்டுவிடுகிறார்களோ என்று கூட யோசித்தான் கண்ணன். மகிழ்மாறனுக்கும் உண்மை விளம்பிக்கும் பட்டை அழித்தால்தான் மோகமாக எழுத மூட் வருகிறது. சுயநினைவை மறக்காமல் மோசமாக எழுத வரமாட்டேங்கிறது என்கிறார்கள். அம்மணியம்மாள் பாகவதர் ஆகியவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி விமர்சிக்க இவர்களுக்கு என்ன யோகிதை இருக்கிறது என்று கூட யோசித்தான் கண்ணன். மனம் போன போக்கில் அவனுடைய கட்டுக்கே அடங்காமல் அவனுடைய சிந்தனைகள் எங்கோ போய்க் கொண்டிருந்தன. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த நாவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.